வெல்கம் டு வைகரை விடியல். நம் முன்னோர்கள் எதை கூறினாலும் காரணம் இல்லாமல் கூற மாட்டார்கள். அவர்கள் கூறிய காரணங்களில் ஏதோ ஒரு அர்த்தம் இருக்கும். அறிவற்று எல்லாம் அறிதே பெரியாரை பேணி தமராக்குழல். பொருள், பெரியவர்களை வணங்கி அவர்களோடு நட்பு கொள்வதே சிறப்பான அரிய செயல்களில் ஒன்றாகும். இவ்வாறு நம் தெய்வ புலவராகிய திருவள்ளுவர் கூறியது போன்று பெரியோரை துணை கொள்ளுதலால் பல்வேறு நல்ல செயல்களை அறிந்து கொள்ள முடியும். சரி, வாங்க பாடத்துக்குள்ள போலாம். இப்ப இடுபுரி பெயர் நடத்துவோம். இடுபுரி பெயர், நம் முன்னோர்கள் ஒரு பொருளை குறிக்க காரணம் ஏதுமின்றி இட்டு வழங்கிய பெயர் தான் இடுபுரி பெயர். அதாவது நம்முடைய முன்னோர்கள் காரணமே ஏதுமின்றி வழங்கிய பெயர் தான் இடுபுரி பெயர். எடுத்துக்காட்டு பாருங்க, மரம், நாய், குதிரை, மண். மரம், நாய், குதிரை, மண். இப்ப மரம் இருக்கு, மரத்தை தான் மரம் சொல்லுவோம். நாயை போய் மரம் சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. அது மாதிரி நாயை குதிரையை சொல்ல முடியாது, குதிரையை நாயை சொல்ல முடியாது. இப்படி என்ன பேரு நம்ம பேர் முன்னோர்கள் இட்டு இருக்காங்களோ அந்த பேர் தான் நம்ம வழங்கிட்டு இருக்கோம். இதுதான் இடுபுரி பெயர். முன்னோர்கள் வந்து காரணமே எதுவுமின்றி இட்ட பேர் தான் இடுபுரி பெயர். இப்ப இடுபுரி பெயர் இரண்டு வகையா பிரியுது. ஒன்னு பொதுப்பெயர், சிறப்பு பெயர் அப்படியுது. பொதுப்பெயர் என்னன்னு பார்ப்போம். பொதுவாக வழங்கும் பெயர் பொதுப்பெயர். பொதுவான கருத்து வழங்கும் பெயர் தான் பொதுப்பெயர். என்ன பெயர் அப்படின்னா, எடுத்துக்காட்டு பாருங்க, மலை, காடு. எல்லா மலையும் முடியக்கூடியதான் இந்த மலை, எல்லா காட்டையும் முடியக்கூடதான் காடு. அப்ப இது பொதுவான பெயர். சிறப்பு பெயர் பாருங்க, ஒரு பொருளை சிறப்பாக கருதி உணர்த்துவது சிறப்பு பெயர். ஒரு பொருளை சிறப்பாக கருதி உணர்த்துவது சிறப்பு பெயர். ஒன்றை மட்டும் குருதான், ஒரு பொருளுக்கு மட்டும்தான் உணர்த்தக்கூடியது. எடுத்துக்காட்டு பாருங்க, செடி கொடிகள் நிறைய இருக்கும், அதுக்கு பருத்தி செடி அப்படின்னு சொல்றாங்க. செடி கொடிகள் நிறைய இருக்கும், ஆனால் பருத்தி செடி மட்டும்தான் செடி வகைகளை சேர்ந்தது, பருத்தி செடி. அதான் மாமரம். மாமரம்னா மாமரத்தை மட்டும்தான் குறிக்கக்கூடியது. மலை, இமயமலை. இமயமலைனா இமயமலை மட்டும் குறிக்கக்கூடியது. அதாவது ஒரு பொருளை சிறப்பாக கருதி உணர்த்துவது சிறப்பு பெயர். பருத்தி செடி, மாமரம், இமயமலை, இதான் இடுபுரி பெயர். நம் முன்னோர்கள் எந்த காரணமே ஏதுமின்றி இட்ட பெயர் தான் இடுபுரி பெயர். இப்ப காரண பெயர் பார்ப்போம். ஒரு பொருளுக்கு காரணம் கருதி இட்டு வழங்கும் பெயர் தான் காரண பெயர். அதாவது ஒரு பொருளுக்கு காரணம், காரணம் கருதி வச்ச பெயர். நம் முன்னோர்கள் வந்து ஏதாவது ஒரு காரணம் கருதி வச்ச பெயர் தான் காரண பெயர். எடுத்துக்காட்டு பாருங்க, வளையல், நாற்காலி, தொலைபேசி. இதோ ஒரு காரணத்தினால வச்ச பெயர். வளையல், வளையல்னா என்ன? வளைந்து இருக்கிறதுனால இது வளையல். நாற்காலி பாருங்க, நாற்காலி, நான்கு கால்கள் கொண்டதால் இது நாற்காலி. தொலைபேசி, தொலைவில் இருந்து பேசுறதுனால இது தொலைபேசி. இதான் காரணம். ஒரு பொருளுக்கு காரணம் கருதி வழங்கும் பெயர் தான் காரண பெயர். இது காரண பெயர் இரண்டு வகையா பிரியுது. ஒன்னு காரணம் பொதுப்பெயர், காரண சிறப்பு பெயர். காரண பொதுப்பெயர் என்ன பார்ப்போம், காரணம் கருதி இடப்பட்ட பெயர், பொதுவாய் உள்ள எல்லா பொருளுக்கும் வழங்கப்படும். காரணம் கருதிதான் இடப்பட்டது இந்த பெயரு, ஆனா எல்லா பொருளுக்கும் வழங்கப்படும். பார்ப்போம். எடுத்துக்காட்டு பறவை. பறவைனா என்ன? குருவி, கழுகு, கிளி எல்லாத்தையும் சொல்றதுதான் இந்த பறவை. பொதுவா எல்லா பறவைகளையும் குறிக்கக்கூடியது பறவை. பறவை எப்படி பேர் வந்துச்சு? காரணம் கருதிதான் இடப்பட்ட பெயர், பறக்கிறதுனால இது பறவை. அடுத்து எழுதுகோள், பென்சில், பேனா, எல்லாத்துக்குமே உள்ளக்கூடியது என்னது? எழுதுகோள். இது எல்லா பொருட்களுக்கும் ஒப்பிட்டு சொல்லப்படுது. அடுத்து காரண சிறப்பு பெயர் வாங்க. காரணம் கருதி இடப்பட்ட ஒரு பொருளை மட்டுமே சிறப்பாய் குறிக்கும். ஒரு பொருளை மட்டும் சிறப்பாய் குறிக்கும், அது பேர் என்னது? காரண சிறப்பு பெயர். எடுத்துக்காட்டு பாருங்க, மீன் கொத்தி, மீன் கொத்தி பறவை. இப்ப வேற ஏதாவது நம்ம மீன் கொத்தி சொல்ல முடியாது, மீன் கொத்தியை தான் மீன் கொத்தி சொல்ல முடியும். அது சிறப்பு பெயர். மீன் கொத்திக்கு உள்ள சிறப்பு பெயர் மீன் கொத்தி பறவை. அடுத்து மிதிவண்டி. வண்டி எல்லா வண்டியும் நம்ம என்ன பண்ணி சொல்ல முடியாது, அந்த வண்டியும் சொல்ல முடியாது. மிதிவண்டினா அதாவது காலால் மிதித்து ஓட்டுறதுனால இது வந்து மிதிவண்டின்னு சொல்லலாம். அடுத்து கரும்பலகை. கருப்பா இருக்கிறதுனால இது கரும்பலகை. இது பிளாக் போர்ட் சொல்லுவோம்ல, அதான் இது கரும்பலகை. அதாவது காரணம் கருதி இடப்பட்ட பெயர் ஒரு பொருளை மட்டும் சிறப்பாய் குறிக்கும். ஒரு பொருளை மட்டும் சிறப்பாய் குறிக்கும், அதான் இது காரண சிறப்பு பெயர். அதை பாருங்க, ஒரு பொருளுக்கு காரணம் கருதி நம்ம முன்னோர்கள் வைத்த பேர் தான் காரண பெயர். தேங்க்யூ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.